வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ஒரு சின்ன பர்சனல் எமர்ஜென்சிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 3 நாளாக வீடியோ கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த காணொளி பார்த்துக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து டெல்லியில் வந்து ஒரு பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருநெல்வேலியினுடைய மேலப்பாளையம், இந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு, தீவிர கண்காணிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அது போக இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை தடை பண்ணியிருக்காங்க? அது போக ரீசெண்டாக வந்து இந்த செப்டம்பர் 22 வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பெட்ரோல் குண்டுகள் நிறைய இடங்களில் வீசப்பட்டது. ஸோ அதில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த அமைப்புக்கும் இந்த இதுக்கும் என்ன தொடர்பு? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமைங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார். ஓகே. இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு, எல்லா மக்களும் எல்லா மதத்தவர்களும் இணைந்து ஒரு தேர், இந்தியா என்ற தேரை நாம் இழுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா, ஒரு ஜனநாயக அமைப்பு கொண்ட இந்தியாவில் சில மத அமைப்புகளால் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால, அது சம்பந்தமாக இந்த அமைப்பு ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டிருக்கு. அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு நம்மளுடைய இந்தியாவில் வந்து நிறைய மாநிலங்களில் ஒரு அலுவலகம் நடத்தி முஸ்லீம் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து இந்த அமைப்பை வந்து தொடங்கி அதை வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த அமைப்பை வந்து திடீர்னு வந்து நம்மளுடைய ஒன்றிய அரசு வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பயங்கரவாத அமைப்போட தொடர்பு வச்சுருந்துருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண பரிவர்த்தனைகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து நம்மளுடைய தாம்பரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், இந்த மாதிரி சில இடங்களில் வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசியிருந்தாங்க. ஸோ இது இந்த அமைப்புக்குனர் தான் வீசினாங்களாங்கிறது தெரியல. அதை வந்து போலீஸ் காவல்துறை எல்லாமே ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஎஃப் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 வந்து நம்மளுடைய இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பொருளாதார கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த அமைப்பு வந்து ஒரு அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் அமைப்புக்கே ஒரு அவமரியாதையாக செயல்பட்டுருக்கு. அதுவும் போக இந்த தீவிரவாத அமைப்போட இது வந்து தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதாவது இந்த சிமி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அந்த அமைப்புடைய இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் வந்து அதில் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு வந்து சில தொடர்புகள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ஒரு பேராசிரியருடைய படுகொலை நடந்திருக்கு ஒரு கட்டத்தில். அப்போம்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபியை பற்றி ஒரு கொஸ்டின், கல்லூரி பேராசிரியர், அதில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு, அது வந்து முகமது நபியை இழிவுபடுத்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனால அவரை வந்து தனியாக வந்து ஒரு பிடிச்சி அவரை வந்து ஒரு கையை வெட்டியிருக்கிறாங்க. அது போக வந்து தஞ்சாவூரில் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து மதமாற்றத்துக்கு எதிராக வந்து அவர் பேசியிருந்திருக்கிறாரு, அதனால் அவரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் இந்த அமைப்பு வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ஐஏ, தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது போக இவங்க கண்டுபிடிச்சது போக, ஆனால் இந்த அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு சரி, அவங்க வந்து அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், பணப்பரிவர்த்தனை எப்படி நடந்ததுன்னு அமலாக்கத்துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய ரிசர்வ் படையினர் அவங்க, அதுக்கப்புறம் உள்ளூர் போலீஸ், இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த அமைப்பினுடைய விஷயத்தை வந்து ஒரு 95 நம்மளுடைய இந்தியா ஃபுல்லாக வந்து சோதனை நடத்தி அதில் வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் நிறைய பேரை வந்து கைது நடவடிக்கை பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா இது பார்க்கப்படுது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பானது 2047 இந்தியா 2047 இந்தியா டுவர்ட் ரூல் ஆஃப் இஸ்லாமிக் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணம், அந்த ஆவணம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. 2047 இந்தியா வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஆவணம் இருந்திருக்கு அப்படிங்கிறதா வந்து அந்த என்ஐஏ அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. ஆனால் வந்து இவங்க வந்து இல்லை, இது வந்து பொய் கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கோவா, வெஸ்ட் பெங்கால், பீகார், மணிப்பூர் அப்படிங்கிற அந்த 15 மாநிலங்கள்லேயும் இந்த அமைப்பு வந்து 93 இடங்களில் வந்து இவங்க வந்து சோதனை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ சோதனை நடத்தினதில் வந்து இப்போ வந்து இந்த அமைப்புக்கு வந்து தீவிரவாதத்தினுடைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றிய அரசு வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதனுடைய கிளை அமைப்புகள் சில அமைப்புகள் வந்து ரிஹாப் இந்தியா ஃபவுண்டேஷன், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இப்படி ஒரு 5 அமைப்புகள் அவங்களுக்கும் வந்து இதனுடைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பையும் சேர்த்து வந்து நம்மளுடைய ஒன்றிய அரசு வந்து 5 வருஷத்துக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்மளுடைய சென்னையில் வந்து புரசைவாக்கம், திண்டுக்கல் இந்த மாதிரி இடங்கள்லாம் 3 மணி நேரம் வந்து ஏற்கனவே வந்து சோதனை நடந்தது. ஸோ அந்த சோதனை நடந்ததுனால இவங்க வந்து இந்த பெட்ரோல் குண்டுகள் வீச்சு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலம், அதே மாதிரி நிறைய மக்கள் கூடக்கூடிய இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மற்றும் வந்து ராமநாதபுரம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மேலப்பாளையம், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து போலீஸார் வந்து தீவிர கண்காணிப்பில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த இப்போ நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இவங்க வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்து அந்த அவங்க வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவரம் நடந்திருக்கு. இந்த கலவரம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸுகளை எரிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கேரளா அரசு வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இது வேணும், அதாவது என்ன சொல்கிறது, கிளைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது போக இந்த அமைப்பினுடைய இணையதளத்தை முடக்கியிருக்கிறாங்க. நிறைய ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து காலி பண்ணுறாங்க நம்மளுடைய இந்தியாவிலேருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போக கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய நிர்வாகியையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விரோத சக்திகள்க்கு எதிராக எந்தெந்த அமைப்பு செயல்படுதோ அந்த அமைப்பெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து வளர்த்துக்கிட்டு வருது. இது போக வந்து நம்மளுடைய பீகாருடைய முதல்வர், முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி அப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் தடை பண்ணுங்க, அந்த அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 தரம் நம்ம தடை பண்ணியிருக்கோம், அதையும் தடை பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் பார்ட்டிஸ் அவங்களும் அவங்களுடைய குரலை வேறு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து இதுதான் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக இவங்க வந்து தீவிரவாத அமைப்புடைய தொடர்பு வச்சு சிரியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்கள்லேயும் இவங்க வந்து அந்த கலவரத்தை தூண்டியிருக்காங்க, மதத்துக்கு எதிரான கலவரத்தெல்லாம் தூண்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த இது அமைப்பு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து தேசிய வளர்ச்சி முன்னணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்டிஎஃப். தமிழ்நாட்டில் வந்து மனித நீதி பாசறை, கர்நாடகாவில் வந்து ஃபோரம் ஃபார் டிக்னிட்டி. இப்போ இந்த 3 அமைப்புகளையும் சேர்ந்து தான் ஒரே அமைப்பாக இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தொடர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த அமைப்பை வந்து நம்மளுடைய இந்திய அரசு வந்து இப்போது தடை பண்ணியிருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து பாப்புலர் பிராண்ட் அப்பளம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. உண்மையிலே நமக்கே இதெல்லாம் பார்க்கும்போது அனைத்து மதத்தவர்களும் இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் ஒன்று தான், அனைவரும் சரிசமமே நமது இந்தியாவில் அன்போடு அரவணைப்போடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை கூறுபோட நினைத்தால் அது எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, ஜைனர்களாக இருந்தாலும் சரி, சீனர்களாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு எந்த மதத்தினராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் அப்படின்பதை உணர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், இந்தியனாக வாழ்வோம். ஜெய்ஹிந்த். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.